நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நியாயத்தை மட்டும்தான்டா சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். தேசிய தலைவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு திருச்சியில தமிழ் தேசிய கூட்டணி என்ற ஒரு புதிய கூட்டணி துவங்கி இருக்கிறது. அந்த கூட்டணி முப்பெரும் விழா அப்படிங்கிற பேர்ல நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானவர்களையும் வசைபாடுகிற ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. அதாவது அம்பேத்கர் அவர்கள், பெரியார் அவர்கள், தலைவர் பிரபாகரன் அவர்கள், இந்த மூன்று பேருடைய விழாவாக இந்த முப்பெரு விழா நடந்திருக்கிறது. தேசிய தலைவருடைய பிறந்தநாள் என்பது தலைவர் பிறந்தநாளும் நடத்தலாம், தேசிய தலைவர் பிறந்தநாள் நடத்தலாம், இல்லை வந்து தமிழீழத்திற்கான விடுதலை பெற்றுத்தர்கள் நாள் அப்படின்னு நடத்தலாம், இல்லை ஒரு ஒரு புரட்சிகரமான நாள் நடத்தலாம். அதில் எதுக்கு பெரியாரையும் அம்பேத்கரையும் கொண்டு சொர்க்கணும்? அம்பேத்கர் அவர்களுக்கென்று அம்பேத்கருடைய பிறந்த நாளில், அவருடைய மறைந்த நாளில் விழாக்கள் எடுக்கப்படுகிறது, எடுக்கணும். பெரியாருக்கு பெரியாருடைய நினைவு நாளில், பிறந்த நாளில் விழாக்கள் எடுக்கப்படுகிறது, எடுக்கிறாங்க. ஆனால் இந்த மூணையும் நவம்பர் மாதம் 26ஆம் தேதி பெரியார் அம்பேத்கர் பிறக்கலையே, இல்லை நவம்பர் 26ஆம் தேதி பெரியார் அம்பேத்கர் இறக்கலையே, நவம்பர் 26 என்பது தேசிய தலைவர் மேதகுவை பிரபாகரனுடைய பிறந்த நாள். தலைவர் அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடவில்லை என்றும் அவருடைய போராட்டத்துக்கு பிறகு அந்த போராட்ட உணர்வை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்று உலக தமிழர்கள் அந்த நாளை ஒரு தமிழர் எழுச்சி நாளாக கொண்டாடுறாங்க. நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலமாக தமிழர் நிலத்தில் தலைவர் பிரபாகரனுடைய பிறந்த நாளை எழுச்சி நாளாக கொண்டாடி கொண்டிருக்கு. ஆனால் அதை மடைமாற்றுவதற்காக தலைவர் பிரபாகரனுடைய அந்த பிறந்த நாளை நீர்த்து போக வைக்கணும், அது ஒரு முக்கியமான நாள் இல்லை அப்படின்னு காட்டுறதுக்காக அம்பேத்கர், பெரியார் எல்லாரையும் கொண்டு போய் சொருகி அதை நீர்த்து போற வைக்கிற வேலையை இந்த தெருப்பொறுக்கி காந்தி என்கிற திருமுருகன் காந்தி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றதுக்கு அவனுக்கு மரியாதை கிடையாது, பண்ணியிருக்கான். ஏன்னா மரியாதை கொடுத்தாதான் நம்ம மரியாதை கொடுக்க முடியும். அந்த கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்களை அவன் இவன் வாடா போடா அவனே இவனே என்று, செத்து போனாலோ இல்லை ரோட்டில் அடிபட்டு கிடந்தாலோ தூக்குவதற்கு ஆள் இல்லாத, அடிபட்டு கிடந்தா யாருனே தெரியாத அநாதப்பைய திருமுருகன் காந்தி, தெருவில் நடந்து போனால் யாருனே அடையாளம் காண முடியாத இந்த திருமுருகன் காந்தி அண்ணன் சீமான் குறித்து பேசுகிறான். ஏன் பேசுகிறான்னா, கடந்த 13 ஆண்டு காலத்தில் எந்த அரசியல் தடை செய்யப்பட்டது, எந்த அரசியல் பேசினால் வாக்கு விழாது, எந்த அரசியல் பேசினால் தீவிரவாதி பயங்கரவாதி பிரிவினைவாதி என்று பச்சை குத்துவார்கள் என்று இருந்ததோ அந்த அரசியலை பேசி 30 லட்சம் மக்களை திரட்டி இருக்கிறார் அண்ணன் சீமான் என்ற வைத்தறிச்சல்ல, கால் புணர்ச்சியில, கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் சொல்ல போனால் எரிச்சல்ல திருமுருகன் காந்தி கத்துறான். சரி, முப்பரு விழான்னு நடத்தினாங்க இல்லையா, அந்த முப்பரு விழாவில் பெரியாருடைய கருத்துக்கள் பேசப்பட்டதா? பெரியாருடைய பெண்ணிய விடுதலை, சமூக நீதி, சாதி ஒழிப்பு, பெரியாருடைய போராட்ட குணங்கள் பேசப்பட்டதா? இல்லை. சரி, அம்பேத்கருடைய விடுதலை குறித்து பேசப்பட்டதா? அவருடைய சமூக நீதி கருத்துக்கள் பேசப்பட்டதா? அவர் அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி ஏற்றினார்? பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக எப்படி உழைத்தார்? அவர் எப்படி சாதியற்ற தலைவராக அவரை பார்க்க வேண்டும் என்பதெல்லாம் பேசப்பட்டதா? இல்லை. தலைவர் பிரபாகரனுடைய தமிழ் தேசிய கருத்துக்கள் பேசப்பட்டதா? ஈழ விடுதலை பேசப்பட்டதா? உலக அரசியல் பேசப்பட்டதா? எப்படி அந்த நிலம் வீழ்த்தப்பட்டது, இனிமேல் ஈழ விடுதலைக்காக என்ன செய்ய வேண்டும் என்று ஏதாவது பேசப்பட்டதா? இல்லை. தமிழ் தேசியம் சார்ந்து ஏதாவது பேசப்பட்டதா? இல்லை. அப்போ அந்த கூட்டத்தில் பேசினவெல்லாம் என்ன பேசினா அப்படின்னா, அண்ணன் சீமானை இழிவுபடுத்தி பேசினான். 2010ஆம் ஆண்டு சீமானவர்கள் கட்சி தொடங்கும்போது சொன்னார், கடந்த 50 ஆண்டுகள் அரசியல் கலைஞர் வாழ்க, கலைஞர் ஒழிக, இனி 50 ஆண்டுகள் அரசியல் நாம் தமிழர் வாழ்க, நாம் தமிழர் ஒழிகினார். அதே போலத்தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த முப்பரு விழான்னு போட்டு பேசுகிற தலைவர்களில் ஒரு சில தலைவர்களும் இருந்தாங்க, தலைவர்களை தவிர்த்து விட்டு, அவங்க பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, அவர்கள் மீது நமக்கு மரியாதை உண்டு, அவர்களை தவிர்த்து விட்டு கலந்து கொண்ட அத்தனை தருதுலைகளும் பேசியது, ஆ சீமான் சீமான் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று காதல் படத்தில் வர பரத்து மாதிரி சீமான் அப்படின்னு கத்திருந்தானுங்க. அந்த தருதலைகளுக்கு நான் சொல்கிற பதில் ஒன்றே ஒன்று தான், நீங்கள் கத்தி கொண்டிருக்கிற அதேக்கு அடுத்த நாள் தான் அண்ணன் சீமான் திருச்சியில் ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் தமிழீழ விடுதலை குறித்தும் தலைவர் பிரபாகரன் பற்றியும் மாவீரர்கள் பற்றியும் உரையாற்றிட்டு போனார். உங்களுக்கு கூடிய கூட்டம் எங்கே? அண்ணன் சீமானுக்கு கூடிய கூட்டம் எங்கே? நீங்கள் எத்தனை பேர்? 33 அமைப்பு, 33 அமைப்பு சேர்ந்து தமிழ் தேசிய கூட்டணி பேரை வச்சு திருச்சி பாலக்கரில் மரக்கடை சந்துக்குள்ளே ஒரு 350 பேரை கூட்டி வச்சுக்கிட்டு, நாகை திருவள்ளுவன் அவன் இவன் சேர்ந்து ஒரு 4-5 பேர் சில்லறைகளை கூட்டி வச்சுக்கிட்டு கூட்டம் போட்டிருக்கீங்க. அந்த கூட்டம் எங்கே? ஒட்டுமொத்தமான திருச்சி மாநகரையும் மிரள விட்ட நாம் தமிழர் கூட்டம் எங்கே? அப்போ உனக்கு எரியத்தான செய்யும். அதில் பேசும்போது திருமுருகன் சொல்கிறான், திராவிடம் என்பது என்ன? திராவிடம் என்பது
சாதியை ஒழிக்க போராட சொன்னது, இந்தி திணிப்பை எதிர்த்து போராட சொன்னது, ஆரிய கடவுள்களை கூடாது என்று சொன்னது, தமிழுக்குள் சமஸ்கிருத மொழி கலக்கக்கூடாது என்று சொன்னது, தமிழுக்குள் ஆரிய மொழி கலக்கக்கூடாது என்று சொன்னது, ஆரிய கடவுள்கள் கூடாது என்று சொன்னது, அதுதான் திராவிடம். கூடாது என்று சொன்னது, சாதியை ஒழிக்க போராட வேண்டும் என்று சொன்னது, போராடியதா, ஒழித்ததா? ஆரிய கடவுள்கள் கூடாது என்று சொன்னது, ஆனால் ஆரிய கடவுள்களை வழிபடாமல் இருந்ததா? ஆரிய கடவுள்களை எதிர்க்க வேண்டும் என்று சொன்ன திராவிட கட்சி ஆட்சியில் இருக்கும் போதானே ஆரிய கடவுள்களை திராவிட கட்சியுடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், அன்பு மனைவி துர்கா ஸ்டாலின் தமிழ்நாடு முழுக்க எல்லா கோவிலுக்கும் ஏறி ஏறி இறங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சியில் தான் அதிகமான கும்பாபிஷேகங்கள் நடைபெற்றதாக ஆரிய வழிவந்த பிராமண வகைராக்கள் கொண்டாடுறாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களை பார்த்து கேட்கின்றேன், முடிஞ்சா பதில் சொல்லு. என்னன்னால், திராவிடம் என்பது ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னது. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க, உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. ஒரு பக்கம் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடுவதாக சொல்லிவிட்டு, இன்னொரு பக்கம் இந்திக்கார பிரசாந்த் கிஷோரை கூட்டு வந்து தமிழ்நாட்டுல தேர்தல் பிரச்சாரம் பண்ண வச்சு திமுக ஆட்சிக்கு வருது. இந்தி திணிப்பை எடுத்து போராடுவதுதான் திராவிடம் என்றால், தயாநிதிமாருக்கு நல்லா இந்தி தெரியும், அதனால நான் மத்திய சென்னையில வந்து அவருக்கு வந்து வேட்பாளரை நிறுத்துறேன்னு சொல்லி நிறுத்தியது, இடஒதுக்கீடு அடிப்படை உரிமை என்று சொன்னது திராவிடமா? என்னமோ இடஒதுக்கீட்டே ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கே பெற்றுக் கொடுத்தது திராவிடம்னு சொல்லிடுறேன். உனக்கு கிடைக்கிற எலும்பு துண்டுக்காகவும் எச்சில் இலைக்காகவும் நாலு பேருக்கு சோற்றுக்காகவும் ஒட்டுமொத்தமான இடஒதுக்கீட்டுக்காகவும் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் போராடிய அத்தனை தலைவருடைய உழைப்பையும் கொச்சப்படுத்திட்டு இடஒதுக்கீடு உரிமைன்னு சொல்லிச்சா? இடஒதுக்கீடு உரிமைன்னு சொன்னது அம்பேத்கர் ராவ் என்ன? இடஒதுக்கீடு உரிமை என்று போராடி பெற்றுத்தந்தது அம்பேத்கர். அதற்கு பிறகு பல்வேறு தலைவர்கள் போராடி, இங்கே ராமதாஸ் போன்ற தலைவர்கள் நடத்திய மிகப்பெரிய போராட்டத்தின் விளைவாக அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கருணாநிதி ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பையும் தடவுவது போலதான் இடஒதுக்கீட்டுக்காக போராடியான ஒழிய, இடஒதுக்கீட்டில் தன் சுயசாதிக்கு இடஒதுக்கீடு கிடைக்க போராடியது அளவுக்கு தமிழ் சமூகங்களுக்கு இடஒதுக்கீட்டுக்காக கருணாநிதி போராடினாரா, பேசினாரா, எழுந்தாரா என்றால் அது கேள்விக்குறி. ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்த குறைந்தபட்ச இடஒதுக்கீட்டுக்கான உரிமையில் இருந்த அந்த குறைந்தபட்ச பற்று கூட கருணாநிதிக்கு இல்லை என்பதுதான் யதார்த்த உண்மை. அதனால தான் சமூக நீதி வீர காத்த வீராங்கனை என்று வீரமணி அவர்கள், உங்கள் திராவிட தலைவர் வீரமணி, ஜெயலலிதா அவர்களுக்கு பட்டம் கொடுத்தாரு, கருணாநிதிக்கு கொடுக்கலையே, சமூக நீதி காத்த வீரர் அப்படின்னு சொல்லி. நான் திருமுருகன் காந்திட்ட வெளிப்படையே கேட்குறேன், தமிழரை எதற்காக திராவிடர்னு சொல்லணும்? அதுக்கு திருமுருகன் காந்தி எந்த விளக்கம் கொடுக்குறாரு? ஆரிய வருகைக்கு முன்னாடி இந்த நிலப்பரப்பில் வாழ்ந்த எல்லோருமே திராவிடர்கள் என்று அறிவியலாளர்கள் சொல்லியிருக்காங்க, அதனால் நாம் வந்து திராவிடர்கள். இப்போ நீங்கள் வந்து திராவிடம் வேறு தமிழ் தேசியம் வேறு கிடையாது, தமிழ் தேசியம் தான் திராவிடம், திராவிடம் தான் தமிழ் தேசியம், சாம்பார் தான் கருவாட்டு குழம்பு, கருவாட்டு குழம்பு தான் சாம்பார். மணியசனையே சொல்கிறாரு, ஒன்று கருவாட்டு குழம்புன்னு சொல்லு, நீ சாம்பார்னு சொல்லு, ஏண்டா கருவாட்டு சாம்பார்னு சொல்கிற கம்நாட்டி அப்படின்னு கேட்குறாரு. சாம்பாரை சாம்பார்னு சொல்லு, கருவாட்டு குழம்பு கருவாட்டு குழம்புன்னு சொல்லு, திராவிட தமிழர் தமிழர் திராவிடன்னு ஏன் உற்ற? இப்போ ஆந்திராவில் இருக்கக்கூடிய கன்னடர்களோ, ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கர்களோ, கர்நாடகர்கள் கன்னடர்களோ, கேரளாவில் மலையாளியோ அவன் தன்னை திராவிடர் என்று சொல்வது கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த இனக்குழுவும் தன்னை திராவிடர் என்று சொல்வது கிடையாது. ஆனால் திருமுருகன் காந்திங்கிற தெருப்பூர்க்கி காந்தி சொல்றாரு, இந்தியா முழுமைக்கும் ஆரிய வருகைக்கு முன்னாடி இருந்தவர்கள் அத்தனை பேரும் திராவிடர்கள் என்று எந்த வரலாற்றில் இருக்கு, எந்த சங்க இலக்கிய குறிப்பில் இருக்கு, எந்த கல்வெட்டில், எந்த செப்பு காசுல, எந்த கோவில்களில், எந்த இலக்கியங்களில், எதில் எழுதப்பட்டிருக்கு? திருமந்திரத்தில், திருமூலத்தில், அகநானூற்றில், புறநானூற்றில், பத்துப்பத்தில், பரிபாடலில், சிவக சிந்தாமணியில், வளையாக்காப்பி வளையாபதியில், குண்டலகேசியில் எதிலையா எழுதியிருக்கு தமிழர் தான் திராவிடர் என்று? தமிழர் என்பதற்கான வரலாற்று ஆய்வுகள் இருக்கிறது, கீழடி ஆய்வுகள் இருக்கிறது, ஆதிச்சநல்லூர் ஆய்வுகள் இருக்கிறது, தமிழர் என்பதற்கான ஆய்வுகள் இருக்கிறது, சிலப்பதிகாரத்தில் தமிழ் தமிழர் என்ற வார்த்தைகள் இருக்கிறது. ஆனால் திராவிடம் என்று எதில் இருக்கிறது? இல்லைல்ல, அப்புறம் என்ன மண்ணாங்கட்டிக்கு, என்ன மன்னார்குடிக்கு, என்ன மயிலுக்கு, என்ன மயிருக்கு நாங்கள் திராவிடர்னு சொல்லணும்? தேசிய தலைவர் மேதகுவை பிரபாகரன் தன்னை தமிழர் என்று அடையாளப்படுத்தினாரா, இல்லை திராவிடர் என்று அடையாளப்படுத்தினாரா? நீ தேசிய தலைவரை போற்றுகிறேன் என்று சொல்லுகிற திருமுருகன் காந்தி, ஈழ அரசியலை பேசுகிறேன் என்று திருமுருகன் காந்தி, இன அழிப்பு நாளே தன் இயக்கத்தின் பெயராக வைத்திருக்கிற திருமுருகன் காந்தி, தமிழர் தான் திராவிடர், திராவிடர் தான் தமிழர், தமிழ் திராவிடர் என்ற படிக்கட்டில் ஏறிதான் தமிழ் தேசியம் என்ற படிக்கட்டுக்கே போக முடியும் என்று சொல்லுகிற திருமுருகன் காந்தி,
ஏன் தேசிய தலைவர் மேதவி பிரபாகரன் அவர்கள் எந்த இடத்திலும் தன்னை திராவிடர் என்று அடையாளப்படுத்தலையே, தன்னை தமிழர் என்றுதான் அடையாளப்படுத்துறாரு. பேசும்போது திராவிடரே என்று பேசவில்லையே. நீ போட்டு பாரு தேசிய தலைவருக்கு திராவிட தலைவர்னு போட்டு பாரு. நீ நல்ல ஆம்பளை போட்டு பாரு. அண்ணன் சீமான் இவர் கூட வாதத்துக்கு போகணுமா? டேய், முதல்ல எங்கள் கட்சியில் இருக்கிற மாணவர் பாசறை பொறுப்பாளர் இருக்காரு, எங்கள் தங்கி தம்பி தங்கிகள் இருக்காங்க 7 வயசு 8 வயசு, அவங்க கூட இந்த திருமுருகன்காந்தி வாதம் நடத்திட்டோம். அவர்கள் கூட வாதம் நடத்துவது கூட உனக்கு தகுதி கிடையாது. நீ எவ்வளவு பெரிய எச்சப்பொறுக்கி என்பது, நீ எவ்வளவு பெரிய சில்லறை என்பது, நீ எவ்வளவு கேவலமான கேடுகட்ட இழி பிறவி என்பது நான் சொல்ல தேவையில்லை. நான் ஏன் 17 இயக்க உறுப்பினர் இல்லை என்று உன் கூடவே இருந்து 17 இயக்கத்தை ஆரம்பித்து அப்புறம் நீ போய் ஒட்டிக்கிட்ட அந்த 17 இயக்கத்தை துவங்கி அதற்கான வரையறைகளை தொகுத்து எல்லாமாக இருந்து தன் பொருளாதாரத்தை முழுமையும் செலவு செய்த உமர் என்கிற அந்த உண்மையான போராளி எழுதிய நான் ஏன் 17 இயக்க உறுப்பினர் என்கிற புத்தகம் சொல்லும், அந்த கட்டுரை ஆவணம் சொல்லும் திருமுருகன் காந்தி எவ்வளவு கேவலமானவன். தமிழீழ விடுதலை குறித்தும் தலைவர் பிரபாகரன் குறித்தும் தமிழ் ஈழம் என்கிற வார்த்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்கடா? உனக்கு தகுதி இருக்கா? 2014 இன அந்த ஈழத்தில் நடந்தது திட்டமிட்ட இனப்படுகொலை என்று தமிழர் ஆவணம் என்ற ஆவணத்தை பார்த்து பார்த்து செதுக்கிய உமர் அவர்களை நீ கொச்சைப்படுத்தி விட்டு, அசிங்கப்படுத்தி விட்டு, புறக்கணித்து விட்டு, அந்த உமர் கொடுத்த தமிழர் ஆவணத்தில் இனப்படுகொலை என்ற வார்த்தையை நீக்க செய்து அந்த ஆவணத்தை அப்படியே குப்பத்தொட்டில் போட்டுட்டு இந்தியாவுக்கும் இந்த போருக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி கொண்டு போய் நீ ஐநாவில் போய் படிச்சிய, அதிலிருந்தே தெரிகிறது திருமுருகன் காந்தி எவ்வளவு பெரிய கபட நாடகம் ஆடுகிறான், எவ்வளவு பெரிய இந்தியாவுக்கான உளவுத்துறைக்கான ஆளாக செயல்படுகிறான் என்பது 2015 வெளிப்பட்டு போச்சு. இனப்படுகொலை அங்கு நடந்தது திட்டமிட்ட இனப்படுகொலை, அந்த வார்த்தையை போடாமல் போர்க்குற்றம் என்று ஐநாவில் பதிவு செய்த ஒரு கேடுகட்ட கேவலமான ஆள் தான் இந்த திருமுருகன் காந்தி. நான் சொல்லலை, திருமுருகன் காந்தியோடு கூடவே இருந்து நான் ஏன் 17 இயக்க உறுப்பினர் இல்லை என்று ஆவணப்படத்தை ஒரு புத்தகத்தை போட்டுவிட்டு வெளியேறி இன்னைக்கு இந்த பொது வாழ்க்கையே வேண்டான்னு போய் திருமுருகனாளால் பாதிக்கப்பட்டு நிற்கிற மன்னார்குடியை சார்ந்த உமர் சொல்றாரு. இன்னும் பத்திரமா இருக்கு அவருடைய ஆவணமும் அவருடைய புத்தகமும். அதே உமர் தான் பதிவு செய்கிறாரு இந்த திருமுருகன் காந்தியும் இந்த 17 இயக்கத்தில் இருந்த பல்வேறு தோழர்களும் எவ்வளவு கேவலமானவங்க, குடிகார பயலுக 20,000-10,000 ரூபாய்க்கு சரக்கு அடிச்சுட்டு திரியக்கூடிய குடிகாரர்கள் என்று அவர் பதிவு செய்கிறாரு. இதே 17 இயக்கத்தில் இவர் கூட போன முரளி மோனாரா இருக்கட்டும், சரவணன் தங்கப்பாவா இருக்கட்டும், உமர் அவராக இருக்கட்டும், எல்லாரும் வெளியேறிட்டாங்க. இவன் இந்த 17 இயக்கத்தினுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுடைய திருமுருகன் காந்தியுடைய உண்மை முகத்தை பார்த்து விட்டு எல்லாரும் வெளியேறி எங்க வந்துட்டாங்க? நாம் தமிழர் கட்சிக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு தலைவர் பிரபாகரன் சம்பந்தப்பட்ட ஆவணப்படங்களை, மாவீரர் ஆவணப்படங்களை தொகுக்கிற முரளி மனோகரும் அவருடைய சகோதரனும் 17 இயக்கத்துக்கும் இருந்தாங்க. சரவணன் தங்கப்பா 17 இயக்கத்தில் இருந்தார், மிகப்பெரிய அறிவாளி, அவரெல்லாம் வெளியேறிட்டார். உமர் மிகப்பெரிய ஆவச்சிறந்த அறிவாளி, அவர் வெளியேறிட்டார். இப்படி ஒவ்வொருவரும் வெளியேறி நாம் தமிழர் கட்சிக்கு வந்துட்டாங்கிற காரணத்தினாலதான் வைத்தறிச்சலாம் என் சீமான் மீது கால்புணர்ச்சியில் வெறுப்பை கொட்டுகிறார் இந்த திருமுருகன் காந்தி. ஈழத்துக்காக நடத்தப்பட்ட அந்த ஆவணம், அந்த தீர்மான ஆவணத்தில் அவ்வளவு முறைகேடுகளை செய்து இந்தியாவிலிருந்து போன போர்க்கப்பலால் தான் அங்கே விடுதலை புலிகள் அழிக்கப்பட்டார்கள் என்பது விடுதலை புலிகள் தரப்பு, தமிழீழ மக்களின் தரப்புடைய கூற்று. ஆனால் இந்த திருமுருகன் காந்தி ஐநாவிலே பதிவு செய்கிற பொழுது இந்தியாவிலிருந்து போன கப்பலால் விடுதலை புலிகள் கொல்லப்படவில்லை என்று பதிவு செய்திருக்கார். இது இந்தியாவுக்காக மறைமுகமாக இந்தியாவுடைய பிரதிநிதியாக இருந்து செயல்பட்டது போல விடுதலை புலிகளுக்கு எதிரான ஒரு பதிவை திருமுருகன் காந்தி மறைமுகமாக செய்துவிட்டு வந்திருக்கிறார் ஐநாவில். இது ஒட்டுமொத்தமான ஈழத்தமிழுக்கும் அன்றைக்கே தெரிந்ததுக்கு அப்புறம்தான் திருமுருகன் காந்தியை ஈழத்தமிழர்கள் புறக்கணிக்கிறாங்க, திருமுருகன் காந்தியோட தொடர்பை துண்டிக்கிறாங்க. திருமுருகன் காந்தி முழுக்க முழுக்க இந்த திராவிடத்தாலும் இந்தியத்தாலும் காய் நகர்த்தப்படுகிற, வேலை செய்ய வைக்கப்படுற ஒரு கூலி ஆளு. வளர்ந்து வருகிற தமிழ் தேசியத்தை, எழுச்சியை, ஈழ விடுதலை சார்ந்த அந்த போராட்ட உணர்வை மட்டுப்படுத்துவதற்காக, தடுப்பதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிற ஒரு கையாளு, ஒரு கைக்கூலி என்பதை தெரிந்து கொண்டு ஈழத் தமிழர்கள் திருமுருகன் காந்தியோட தொடர்பை துண்டித்த பிறகுதான் திருமுருகன் காந்தி அண்ணன் சீமானுக்கு எதிராக, நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக தொடர்ச்சியாக பேச ஆரம்பிக்கிறார். இவர் நடத்துகிற கூட்டங்களுக்கு நாம் தமிழ் கட்சி வர்றதில்லை, சீமான் வர்றதில்லை அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாரு மறைமுகமா. இப்போ நேரடியாகவே அண்ணன் சீமானை வாடா போடா அவனே இவனே என்று மரியாதை குறைவாக பேசுவது மட்டும் இல்லாமல் சீமான் பாஜகவுடைய கைகூலி, இந்துத்வாவின் கைகூலி என்று ஒரு கேவலமான கேடுகட்ட குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அவரே சொல்றாரு, கருத்து இல்லை என்றால் அவதூரை கையில் எடுப்பான்றாரு. அப்ப திருமுருகன் காந்தி அவர்களை நீங்கள் வைப்பதற்கு பேர் என்ன? உங்களை மரியாதையாக பேசத்தான் நாங்கள் நினைக்கிறோம்.
நாங்கள் எல்லோரையுமே மரியாதையாக பேச நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் வாடான்னு சொல்லும்போது நான் வாங்கன்னு சொல்ல முடியாது. நீ அவனேன்னு சொல்லும்போது நாங்கள் அவர்களேன்னு சொல்ல முடியாது. நீ போடான்னு சொல்லும்போது நாங்கள் போங்கன்னு சொல்ல முடியாது. நீ போடானா நான் போடாம, நீ போடானா நான் போல, இல்லை போல லூசுப்பட அப்படிமே. ஏன்னா நான் திருநெல்வேலிக்காரன், நீ திருநெல்வேலினா நானும் திருநெல்வேலிதான், சரியா? மரியாதையை பேசு, மரியாதையை வாங்கிக்க. ஒரு 30 லட்சம் மக்களுக்கு வாக்கு வாங்கிய ஒரு தலைவன், தமிழ்நாட்டிலுடைய இளைஞர்களுக்கு நம்பிக்கையாருடைய தலைவன், தமிழ்நாட்டுடைய 3வது பெரிய கட்சியினுடைய தலைவன் என் சீமான் அவர்களை நீ கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவனே அவனை இவனை வாடா போடான்னு பேசுனா நாங்களும் பேசுவோம், தரமடுத்து எரிங்கி இறங்கி பேசுவோம், அப்புறம் ரொம்ப தப்பா போயிடும். திராவிடம் என்பதை ஒழிக்க வேண்டும் என்று சீமான் அவர்கள் சொன்னார்கள் என்றால் அவர் இடஒதுக்கீட்டை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. சீமான் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் என்று குற்றச்சாட்டை வைக்கிற திருமுருகன் காந்தி, பாஜகவை எதிர்க்கிறோம், வல்லாதிக்கத்தை எதிர்க்கிறோம், இந்துத்துவாவை எதிர்க்கிறோம், ஆரியத்துவாவை எதிர்க்கிறோம் என்று சொல்லுகிற நீங்கள் 2014 நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் ஒட்டுமொத்தமான பாஜகவுக்கு எதிராகவும் பிரச்சாரம் செய்வதாக சொல்லிவிட்டு ஏன் கன்னியாகுமரிக்கு நீங்கள் போல? கன்னியாகுமரிக்கு மட்டும் நீங்கள் போகாதனுடைய காரணம் என்ன? கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் போட்டிடுறாரு, பொன் ராதாகிருஷ்ணனை எதிர்த்து மட்டும் இவர் பேச மாட்டாரா? கன்னியாகுமரிக்கு போக மாட்டாரா? அப்போ என்ன வாங்கினீங்க, என்ன டீலிங்கு, என்ன டீலிங்கு? எவன் காசு கொடுக்குறானோ அவனுக்கு எதிராக தேர்தல் பிரச்சாரம் செய்யாமல் படுத்து கிடப்பதற்கு பெயர் தான்டா கைகூலி, அதுக்கு பேர் தான் கள்ளத்தனம். அந்த வேலையை நீ செஞ்சுட்டு நீ மற்றவ மேலே குற்றச்சாட்டை தூக்கி போடுற. நீ யார் யார்கிட்ட பணம் வாங்கின, எங்கெங்கே பணம் வாங்கின, லாட்ரி விற்று பிழைக்கிற மக்களுடைய வரிப்பணத்தில் கொள்ளையடிக்கிற, மக்களை சுரண்டி பிழைக்கிற லாட்ரி மார்ட்டின் மகன் டைசனுடைய சாப்பாட்டில் வாழ்கிற நீ எல்லாம், தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக தன் வருமானத்தை துளைத்து போராடி கொண்டிருக்கிற எங்களுடைய அண்ணன் சீமானவர்களை பற்றி பேசலாமா? அந்த தகுதி முதலை உனக்கு இருக்கா? விவசாய சின்னத்தை சின்னமாக வைத்திருக்கிறார்கள், விவசாயிகளுக்காக போராடுகிறோம் என்று சொல்கிறார்கள், மேல்மாவுக்கு போனார்களா? அட பாவி, மேல்மா போராட்ட களத்தில் குண்ட சட்டத்தும் போடப்பட்ட 7 பேரில் 6 பேர் விடுதலையானாங்க இல்லையா, அந்த 6 பேரில் சோழனும் தேவனும் எங்கள் கட்சிக்காரங்கடா. அட படுபாவி பயலே, அட சில்ற பயலே திருமுருகா, அந்த 6 பேரில் 2 பேரையும் கட்சியை சார்ந்த ஒன்றிய பொறுப்பாளர்கள் சோழனும் தேவனும். போய் கேட்டுப்பாரு, போய் கேட்டு வா. எங்கள் கட்சிக்காரங்க தாண்டா அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க, கலந்து கொண்டு குண்ட சட்டமும் வாங்கினாங்கடா. நாங்கள் மக்கள் போராட்டம் நடக்கிற பொழுது அந்த போராட்டத்தை கட்சியின் போராட்டமாக மாற்றக்கூடாது, மக்கள் போராட்டமாக இருக்க வேண்டும் என்பதால் அங்கே கட்சி கொடியோ எங்கள் கொடியோ பிடிக்கல, பதாகை ஏந்தல. ஆனாலும் மக்களோடு மக்களாக நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் நின்று போராடினார்கள், தொடர்ச்சியாக போராடுறோம். ஏன் வேட்பாளர் போகலை, ஏன் மாவட்ட பொறுப்பாளர் போகலை அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து நின்று தான் அங்கே போராடினாங்க. இதே மேல்மாவுக்காக கடந்த ஓராண்டுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி அதே செய்யாறு பகுதியில் அந்த சீமான் தலைமையிலே மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தது. இன்னும் 10 நாட்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கவும் போகிறோம். செய்யாறு இருக்கக்கூடிய அந்த மேல்மா சிப்கார்ட் விரிவாக்கம் ஒருபோதும் சீமான் தம்பிகள் இருக்கிற வர வரப்போறது இல்லை. உன்னால் சொல்ல முடியுமாடா? உன்னால் சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டில் எந்த போராட்டத்துக்கு நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கலை? எட்டு வழிச்சாலை போராட்டத்தில் முன்னெடுக்கலையா? எட்டு வழிச்சாலை போராட்டத்தில் தமிழ்நாட்டிலேருந்து கைது செய்யப்பட்ட ஒரே அரசு கட்சியின் தலைவர் அண்ணன் சீமான் மட்டும்தான். தேசிய பாதுகாப்பு சட்டமே அவர் மீது அன்றைக்கு போட இருந்தது. சிஏஏ போராட்டமா, என்ஆர்பி போராட்டமா, என்ஆர்சி போராட்டமா, இல்லை கூடங்குளம் அணுலை போராட்டமா, இல்லை வந்து மீத்த நெறிகாட்டு போராட்டமா, இந்த பக்கம் ஸ்டெர்லைட் போராட்டமா, ஹைட்ரோ கார்பன் போராட்டமா, 7 பேர் விடுதலையா, இல்லை வந்து காவிரிக்கான போராட்டமா, இல்லை இந்த இந்த நடந்து கொண்டிருக்கிற பரந்தூர் விமான நிலையத்துக்கான எதிர்ப்புக்கான போராட்டமா? எதற்கு நாம் தமிழ்ச்சி போராடலை? இந்த கடந்த 3 மாத காலத்தில் தமிழ்நாடு முழுக்க மண்வளம் காப்போம், மலை பெறுவோம், மலைகளை காப்போம், பூமி தாயே என்று கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட மண் சார்ந்த போராட்டங்களை, பொதுக்கூட்டங்களை போராட்டமாக மாற்றி நாம் தமிழ்ச்சி மக்களோடு மக்களாக நிற்கிறது. நீ எங்கடா மயிர புடுங்க பேட்டியாடா? சாதியை குடி என்கிறார், ஆதிக்க சாதிக்கு ஆதரவாக இருக்கிறார், ஆண்ட பரம்பரை என்கிறார், தமிழர்களை திராவிடராக, திராவிடரை தமிழராக பிரிக்கிறார் அப்படின்னு லூசுத்தனமா லுச்சாத்தனமா பேசுறிய. எங்களை பார்த்து அதிகார மற்றவர்களை பார்த்து கேட்குற, சாதி ஒழித்தல் ஒன்று மற்ற தமிழ் வளத்தல் மற்றொன்று என்ற பாரதிதாசன் வரிகளை மேற்கோள் காட்டி, பறச்சி என்பது எதிரா, பரத்து என்பது எதிரா, இறைச்சி தோல் எலும்பில் இலக்கமிட்டு இருக்கிறதோ என்கிற சிவவாக்கியருடைய பாடல்களை மேற்கோள் காட்டி, அதற்கு பிறகு சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வருவா நெறிமுறையில், இட்டார் வெறியோர் இடாதோர் இழிகுளுத்தோர் என்று பட்டாங்கில் உள்ளபடி என்ற ஔவையாரோட வரிகளை மேற்கோள் காட்டி, சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம் என்று தேவராக, நாடாராக, கோணாராக, செட்டியாக, தேவேந்தராக, அகமுடையாக, முதலியாக, மறவராக, கள்ளராக, கவுண்டராக, வன்னியாக பிரிந்து கிடக்கிற தமிழர்களை
தமிழர்கள் என்ற ஒற்றை குடைக்குள் இணைத்து லட்சக்கணக்கான மக்களை சாதிய அந்த ஏற்றத்தாழ்விலிருந்து எடுத்து வந்திருக்கிறது தமிழ் தேசியமும் அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தாண்டா. அதில் உன்னுடைய பங்களிப்பு என்ன? உன்னுடைய பங்களிப்பு என்ன? எங்களை பார்த்து கேள்வி கேட்கிற நீ என்றைக்காவது திமுகவை பார்த்து கேட்டிருக்கியா? என்னைக்காவது தேர்தலில் எதுக்கு சாதி பார்த்து சீட்டு கொடுக்குறீங்க? நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமனு ஏன் வன்னியரசை பார்த்து கேட்குறீங்க? ஏன் வந்து ஆராசாவை பெரம்பலூர்லேருந்து நீலகிரிக்கு தூக்கிட்டு போனீங்க? ஏன் தேவர் தொகுதியில் தேவரை, நாடார் தொகுதியில் நாடார, கோனார் தொகுதியில் கோனார அப்படி நிப்பாட்டுறீங்க? தனித்தொகுதியில் மட்டும்தான் தாழ்த்தப்பட்டு நிற்கணுமா? பொது தொகுதியில் நிற்கக்கூடாதா? ஏன் ஒரு வண்ணாரை, ஒரு குயவரை, ஒரு நாவிதரை, ஒரு ஒரு மண்பானை செய்கிற ஒரு ஒரு சமூகத்தை ஏன் நீங்கள் தேர்தலில் நிப்பாட்டலை, ஏன் அமைச்சராக்கலை என்கிற கேள்வி நீ கேட்டிருக்கியாடா? நாங்கள் நிப்பாட்டிருக்கோண்டா, நாங்கள் நிப்பாட்டிருக்கோண்டா. இதுதாண்டா சாதி ஒழிப்பு புரட்சி. சீமான் என்ன செஞ்சார் 16 வருஷத்துலன்னு கேட்குறல்ல? 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் குயவர் சமூகம், குறவர் சமூகம், நாவிதர் சமூகம், வண்ணார் சமூகம் தேர்தலில் நிற்கலை. முதல் முதலாக நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் தேர்தலில் போட்டிட்டாங்க. அதுதான்டா சீமான் செய்த மிகப்பெரிய புரட்சி. இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு ஒரு திருநங்கையை தேர்தலில் நிற்க வச்சது தாண்டா நாம் தமிழர் செஞ்ச மிகப்பெரிய புரட்சி. ஒரு மாற்று திறனாளியை தேர்தலில் வேட்பாளராக நிப்பாட்டி தாண்டா நாம் தமிழர் செஞ்ச மிகப்பெரிய புரட்சி. சாதி மாற்றி திருமணம் செய்து கொண்டால் படுகொலை செய்கிற கட்சிகளுக்கு, இயக்கங்களுக்கு, அமைப்புகளுக்கு மத்தியில் சாதி ஒழிப்பை முன்னெடுத்து சாதி மாற்று திருமணங்களை, சாதி மறுப்பு திருமணங்களை நடத்தி வைத்த கட்சி தான்டா நாம் தமிழர் கட்சி. அதான்டா சீமான் செய்த மிகப்பெரிய சாதனை. முத்துராமலிங்க தேவர் வாழ்க, இமானுவேல் சேகரனார் வாழ்க என்று தனித்தனியாக கோஷம் விட்டு கொண்டிருந்த இரு சமூகங்களையும் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்திலே தேவேந்திரர் தேவர் வாழ்க வேண்டும், இமானுவேல் சேகரன் நிகழத்தில் தேவர் போய் இமானுவேல் சேகரனார் வாழ்க வேண்டும் கோஷமிட வைத்து முத்துராமலிங்க தேவரையும் சுந்தரலிங்கனாரையும் அழகுமுத்துக்கோணையும் வெண்ணிக்காலனையும் மருதுபாண்டியரையும் வேலுநாச்சரையும் எங்கள் பாட்டன்கள் என்று ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகத்தையும் கொண்டாட வைத்து தாண்டா சீமான் செய்த புரட்சி. திராவிடமே வேண்டாம்னு சொன்னா அப்ப நீ எதை வேணும் சொல்றீங்க? விருந்து ஊட இருக்கிறாராமா, கட்சியை வந்து பிளவுபடுத்துறாராமா, கட்சி தம்பிகளை வந்து தம்பிகள்லாம் நல்லவங்க ஆனால் தலைமை சரியில்லை. இந்த உருட்டை பல பேர் உருட்டிட்டான்டா. எப்படா ஒரு கட்சியில் வந்து தலைமை சரியில்லாமல் தம்பிகள் மட்டும் சரியாக இருப்பான்? டே, நாம் தமிழர் கட்சியில் இணைகிற ஒவ்வொருத்தரும் அண்ணன் சீமானுடைய தத்துவத்தை முழுமையாக உள்வாங்கி வர்றான். கட்சியில் உள்ள வரக்கூடியவங்க இளையவர்கள் வந்து இளைஞர்கள் வந்து தமிழ் தேசியம் வேண்டும், நான் தமிழர் ஆட்சிக்கு வர வேண்டும், தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னு வராங்க. ஆனால் தலைமை அவர்களை தவறாக வழிநடத்துகிறது. எப்படா ஒரு தலைமை தவறாக வழிநடத்தினா அவன் மட்டும் தெளிவாக இருப்பான்? அண்ணன் சீமானுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டுதான் தமிழ் தேசியம் மலர வேண்டும், தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும், தமிழர் மண்ணிலே உண்மையான நேர்மையான ஒரு ஆட்சி மலர வேண்டும் என்று அவர் கருத்தை ஏற்றுக்கொண்டதா வாரானே ஒழிய திருமுருகன் காந்தி கருத்தை எடுத்துக்கிட்டு நாம் தமிழ் கட்சிக்கு வரலை. நான் கேட்குறேன், நீ இந்த 15 வருஷத்தில் நீ என்ன பண்ணிட்ட? உன் மீது உமர் என்கிற அந்த தோலை வைத்த குற்றச்சாட்டுக்கு நீ ஏன் பதில் சொல்லலை? உன்கிட்டருந்து என் மே 17 இயக்கத்திலேருந்து இத்தனை பேர் வெளியேறக்கூடிய காரணம் என்ன சொல்லு? ஒரு பெரிய அமைப்பு நாம் தமிழர் கட்சி, அதுலேருந்து ராஜீவ்காந்தி போகிறாரு, கல்யாணத்துல போகிறாருன்னா பணத்துக்காக போகிறான்னு சொல்லலாம். ஆனால் ஓன்ட்டு போகிறவங்கலாம் போராளி போனார்கள். போராளிகள் போய் அவர்களை காயமுற்று, அவர்கள் வேதனைப்பட்டு துன்பப்பட்டு, இவன் தமிழில் விடுதலை குறித்தே பேச தகுதியற்றவன் திருமுருகன் காந்தி என்ற குற்றச்சாட்டை முன் வச்சார். உன் மீது நான் மே 17 இயக்கத்திலிருந்து நான் ஏன் விலகிறேன், நான் ஏன் மே 17 இயக்க தோழரில் உறுப்பினர் இல்லை என்கிற புத்தகத்தில் நீ தமிழீழ விடுதலைக்கு எப்படியெல்லாம் எதிராக செயல்பட்டாய், எப்படியெல்லாம் இந்தியாவுக்கு ஆதரவாக இருந்தாய் என்பதை வெட்ட வெளிச்சமாக எழுதியிருக்காரு. அதற்கு பிறகும் நீ தமிழீழம் குறித்து நீ பேசுவ, தலைவர் பிரபாகரன் குறித்து பேசுவ, நாங்கள் நம்பணும். என்ன இந்த திருமுருகன் காந்தி எவ்வளோ பெரிய திருட்டு பாய் தெரியுமா? ஈழத்தமிழருக்கு எதிராக இந்தியா இல்லையா, இந்தியாவில் இருந்த சில மலையாளிகள் இருந்தார்களாம். அப்போ காங்கிரஸ் இல்லை, பிஜேபி இல்லை, இந்திய அரசு இல்லை, மலையாளிகள் அமைச்சராக இருந்தாங்களாம். அந்த மலையாளிகள் வந்து தமிழர்களுக்கு என்று நாடு அடையக்கூடாதுன்னு அவங்களுக்கு என்ன இருந்துச்சான், அதனால் மலையாள லாபி வந்து இந்திய ஈழ விடுதலைக்கு எதிராக இருந்துச்சுங்கிறான். இந்தியாவிலுடைய காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டு ஒரு இனப்படுகொலையை நடத்தியது. 2 லட்சம் கோடியை கடனாக கொடுத்து, போர் கப்பலை கொடுத்து, ரேடாரை கொடுத்து, இராணுவ வீரர்களை அனுப்பி, பயிற்சி கொடுத்து, இலங்கை நட்பு நாடு நட்பு நாடு என்று சொல்லி ஒரு பச்சை துரோகத்தை பண்ணி ஒரு தாலிக்கு 2 லட்சம் தாலிகளை அறுத்து முடித்தவர் சோனியா காந்தி. உனக்கு சொல்றதுக்கு தெம்பு இருக்காடா, திராணி இருக்காடா? மலையாளிகள் செய்தாருன்றான். இந்த பக்கம் மலையாளிகள் ஈழப்படுதலுக்கு எதிராக இருந்தாங்கன்னு சொல்லி மலையாளிகளுக்கு எதிராக ஒரு அரசியலை பண்ணிட்டு, இந்த பக்கம் நாம் தமிழ் கட்சி சொல்லும்போது நாம் தமிழ் கட்சி மலையாளிக்கு எதிராக, தெலுங்கருக்கு எதிராக, கன்னடருக்கு எதிராக வேலை செய்யுது, தமிழ்நாட்டுக்கு தெலுங்கர்கள் கன்னடர்கள். அப்ப நீ எதுக்கு எதிராக வேலை செய்யற? நீ மலையாளிகளுக்கு எல்லாமே வந்து ஈழத்துக்கு எதிராக இருந்தார்கள், மலையாள அதிகாரிகள் இருந்தார்கள் அப்படின்னு ஒரு பேச்சை பேசிட்டு, இங்கே நாம் தமிழ் கட்சி சொல்லும்போது வந்து இவர்கள் மற்றவர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு உருட்டு, அந்த பக்கம் ஒரு உருட்டு, இந்த பக்கம் ஒரு உருட்டு.
இவர் வந்து இப்ப என்ன பண்ணுவாரா, அமெரிக்கா ஈழ விடுதலைக்கு எதிராக இருந்துச்சான், ஆனா இந்தியா ஈழ விடுதலைக்கு ஆதரவாக இருந்துச்சான். இந்தியா வந்து இந்தியா போர்க்கப்பலால் விடுதலை புலிகள் சாகலை, இந்தியா வந்து எந்த விதமான விதியும் செய்யலை, இந்தியா வந்து நேரடியாக பேச மாட்டார். ஆனால் அமெரிக்கா உடனே ஏறத்தோட பேருது அமெரிக்கா தான், அமெரிக்க ஏகாதிபத்தியமே. ஏன்னா இவனை இவனும் அமெரிக்காவை திட்டும் போது இவனும் கைது பண்ண முடியாதுல்ல, ஒன்றும் பேச முடியாது. அமெரிக்கா வருமா சிஏ அனுப்பிச்சு விட்டு திருமூர் காந்தி போய் கைது பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுமா? எவனோ லுச்சா போய் அவன் பேசுறது கூட தெரியாது அவருக்கு. அதனால் யாரை எதிர்த்தா அவன் கேலி கேட்க மாட்டானோ, அவங்க மறுப்பு சொல்ல மாட்டாங்களோ, அவங்கள பேசுறது. இப்போ இங்கே இந்தியாவை எடுத்து பேசுனா மறுப்பு சொல்லுவாங்க, வழக்கு போடுவாங்க, எதாவது பண்ணுவாங்க. உண்மையான அரசியல பேசுனா பிரச்சனை வரும். அப்போ உண்மையான அரசியல பேசாத, யாரை எதிர்த்து பேசும்போது எந்த ரியாக்ஷன் வராதோ பேசு. அமெரிக்காவை பேசுறது, மொசாட்டை பேசுறது, ரஷ்யாவை பேசுறது, சீனாவை பத்தி சீனாவை பேசுறது, அவங்கெல்லாம் வரமாட்டாங்க. ஏதோ ஒரு மூலையில் உட்காந்து சீனாவே ஜப்பானேங்கிறது, அதுதான் திருமுருகன் காந்தியோட வேலை. ரேஷன் கடையெல்லாம் மூடிடுவாங்க, ரேஷன் கடையே இருக்காது, நாங்கள் இன்னும் இருக்க இன்னும் ஒரு வருஷம் ரேஷன் கடையெல்லாம் மூடப்படாதுன்னு சொல்லி ஊட்டிகிட்டு இருந்தேன். அந்த ஆள் வாயில் வர்றது பூரா போய் சீசனுக்கு சீசன் எந்திரிச்சு வர்றது. இப்போ அண்ணன் சீமானை விமர்சித்தால் தேர்தல் வரப்போகுது, நாடாளுமன்ற தேர்தல். அண்ணன் சீமானை விமர்சிக்கும் போது இப்போ திமுக இருந்து கொஞ்சம் சில்லறை கிடைக்கும். அதுக்காக ஒரு 33 பேரை கூட்டுக்கிட்டு, தம்பி இடுமான கார்த்தி சொன்னது போல் இவங்க மொத்த பேரையும் ஒத்த சேரோட தூக்கிடலாம்னு. இவங்க சேரோட்டவே தேவையில்லை, இவங்களுக்கு ஊபர் பைக்கே போதும். இந்த ஓலாக்களுக்கு இந்த ஊபர் பைக்கே போதும். இந்த திருமுருகன் காந்தி இந்த சில்லற பேரோட பற்றி பேசுறது நமக்கு நேர விரயம்தான். இன்றைக்கி இவனுக்கு கருத்தாக பேசினாலும் அவனுக்கு பதில் இருக்காது, நம்ம இறங்கி பேசினாலும் அவனுக்கு பதில் இருக்காது. அவனுடைய நோக்கம் அண்ணன் சீமானை விமர்சித்து தீமானவர்களை திட்டி பணம் சம்பாதிக்கணும். இப்போ பல பேர் கிளம்பியிருக்கிறான், நாம் தமிழ்ச்சி விமர்சனம் பண்ணா, அண்ணன் சீமானவர்களை விமர்சனம் பண்ணா நல்ல வியூஸ் போகுது. எதுனே புரியாது இந்த இந்த லூஸே சொல்லுதுல்ல, இந்த திருமுருகன் காந்தி லூஸு, இது ஒன்றும் ஆமக்கறி கதை இல்லை, இது ஒன்றும் அரிசி கப்பல் கதை இல்லைங்குது. அட பைத்தியக்காரா, ஆமக்கறி இந்த திராவிட கட்சிக்காரனுக்கு திமுக கட்சிக்காரனுக்கு தெரியாது. ஏன்னா அவன் இந்த கோபாலபுரத்தில் போடுற அந்த எலும்பு நக்கி நக்கியே பொழப்பு தின்னவன், அவனுக்கு அப்படியே ஆமக்கறியுடைய சுவை தெரியும். ஆமக்கறி என்பது ஈழத்திற்கூடிய எளிய உணவு. உங்கள்கிட்ட எந்த ஈழத்தமிழருமா சொல்லலை, இல்லை இந்த ஈழத்தமிழ் நீ தொடர்பு இல்லையா, நீ உண்மையான ஈழத்தமிழர்கிட்ட எப்படி தொடர்பு இருப்ப? உண்மையான ஈழத்தமிழர் தான் உன்னை செருப்பகழ்ட்டி அடிப்பாங்களே. மானமும் ரோசமும் கொண்ட தலைவர் பிரபாகரனுடைய பாடம் படித்த தலைவர் பிரபாகரனை பார்த்து வளர்ந்த உண்மையான ஈழத்தமிழர்கள் இந்த திருமுருகன் காந்தியை பார்த்த இடத்துல செருப்பகழ்ட்டி அடிப்பதற்கு தயாராக இருக்காங்க. அதனால் அவங்ககிட்ட இவனுக்கு தொடர்பு கிடையாது, அதனால் ஆமக்கறியை பற்றி இவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ இவனை போன்ற எச்சக்கலைகள், இவனை போன்ற சில்லறைகளுக்கெல்லாம் நாம் பதில் சொல்லி நேரத்தை கடத்த விரும்பலை, கண்டென்ட் இல்லை. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி.